2001 வருஷம் டிசம்பர் 19 நம்ம கோயில் தொடங்கினாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டின காலத்துலேருந்தே நாங்கள் கோயிலோட சேர்ந்து பயணம் பண்ணிட்டு வரோம். அந்த வருஷம்தான் எங்களோட பெரிய மகன் பிறந்தான். அந்த 2001 வருஷம் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல்ன்றதால அன்னிலேருந்து வந்து கடவுளோட ஒவ்வொரு அருள் இதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். எங்கள் லைஃப்ல அவ்வளோ மாற்றங்கள், ஒவ்வொன்றும் வந்து ராகவேந்திரரோட அருள் தான். வாழ்க்கையோட அடுத்தடுத்த படிக்கு முன்னேறி இன்னைக்கு வந்து நாங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல டாக்டர்ஸா வேலூர்ல இருக்கோம். எங்க குடும்பமும் நல்லா இருக்குன்னா மொத்தமும் பகவானோட அருள் தான். அவரோட அருள் மழையில நாங்க டெய்லி நனைஞ்சுக்கிட்டே இருக்கோம். அவர் என்னைக்கும் எங்களோட மனசுல குடிக்கொண்டிருப்பாரு. எல்லாரும் நம்ம வேலூரோட பக்தர்கள் எல்லாரும் அவரோட அருள் மழையை பெற்று நல்லபடி வாழணும். நான் டாக்டர் முத்து. வாழ்க்கையில என்னோட எல்லா வெற்றிகள் எல்லாத்துக்குமே சாமியோட அருள் தான். சாமியோட கருணையில் சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் சாமியோட அருளை பெறணும்னு வேண்டிக்கொள்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயிச பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே. காட்பாடி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆலயம் கடந்த 19/12/2001 மந்திராலய மடாதிபதி ஸ்ரீ 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 சுஷ்மீந்திர தீர்த்த சுவாமிஜி திருக்கரங்களால் பிரதிஷ்டாபனம் செய்யப்பட்ட திருத்தலமாகும். இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வருஷாபிஷேகம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்பொழுது இன்றைய தினம் 17/12/2023 வருஷாபிஷேக ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்று காலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் புஷ்பார்ச்சனைகள் நடந்து துளசி அர்ச்சனை நடந்து மதியம் வந்து தீர்த்த பிரசாதம், அன்னதானம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டுள்ளது. மற்றும் மாலை 7 அளவில் திருத்தேர் பவனி வரும் நிகழ்ச்சியும் இத்திருத்தலத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, சுவாமியின் திரு அருளை பெறுக. குருவே சரணம், தாசன் மோதிலால் சுவாமி மங்களம் சுபமங்கலம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமோ நமக. குருவே சரணம். ஸ்ரீ ராகவேந்திராய நமக. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விருச்சாய நமதாம் காமதேனுவே. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய. இந்த ராகவேந்திரா கோவிலில் வருஷாபிஷேகம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று அன்னதானம் அபிஷேகம் எல்லாம் முடிந்து இருக்கிறது. அடுத்து இந்த கோயில் வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வருகிறார்கள்.